उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः आरुह्य अद्रिमथ अवरुह्य विपिनानि आसाद्य नानाफलानि आस्वाद्य प्लुतमारचय्य वदनैरापाद्य वाद्यक्रमान् आलिङ्ग्य द्रुममक्रमं मदवशाद् आधूय पुच्छच्छटाम् आराद् आविरभूत् अहं प्रथमिकापीना कपीनां चमूः सो आरात् आविरभूत् कपीनां चमूः குரங்குகளினுடைய ஒரு கூட்டமானது ஆறாவது ஆவிரபூத்து ராமனுக்கு பக்கத்துல அங்க தெரிஞ்சது வந்து நின்னுது. அதுக்கப்புறம் இப்போ ஆஞ்சநேயர் வந்து சூடாமணியை கொடுக்க போறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம் 71. நித்ராட்சயா அருணிதேன சமீர புத்திரக சௌமுத்ரி நேத்திர யுகலேன நிபீயமான சூடாமணிம் கரதலே கலையன் வந்து பாத அரவிந்த இவ்வளம் பரத அக்ரகசிய நித்ரா க்ஷயாத் அருணிதேன சமீர புத்திரஹா சௌமித்ரி நேத்ர யுகலேன நிபீயமானஹ சோ சமீர புத்திரஹா நித்ரா க்ஷயாத் அருணிதேன சௌமித்ரி நேத்ர யுகலேன நிபீயமானஹ அப்படியே காத்துன்னு இருக்கார் லக்ஷ்மணன் எப்படா வந்து ஆஞ்சநேயர் வரப்போறார் நமக்கு எப்போ ஆஞ்சநேயர்னு இல்லை எங்கேருந்து எந்த சைடுல இருந்து எப்போ நமக்கு செய்தி வரப்போறதுன்னு அப்படியே தூக்கமே இல்லாத காத்துன்னு இருக்கக்கூடிய அதனால் வந்து அப்படியே செவந்த கண்களோட இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணன் வந்து இவரை நிபீயமான அப்படியே குடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காராம் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர சௌமித்ரி நேத்திர யுகலேன நிபீயமானஹா சமீர புத்திரஹா சௌமித்ரி லக்ஷ்மணனுடைய நேத்திர யுகலேன இரண்டு கண்களினால் அந்த இரண்டு கண்கள் எப்படி இருக்கு நித்ரா க்ஷயாது அருணிதேன நித்ரா க்ஷயாது தூக்கம் இல்லாத காரணத்தினால அருணிதேன சிவந்து இருக்கக்கூடிய சௌமித்ரி லக்ஷ்மணனுடைய இரண்டு கண்களினால் நிபீயமானஹா சமீர புத்திரஹா நிபீயமானஹா அப்படியே குடிக்கிற மாதிரி விழுங்குற மாதிரி பார்க்கறதுன்னா ரொம்ப அத்தியாதரேன அவலோக்கியமானஹா சன்ன ரொம்பவும் ஒரு ஆதரவோடு அப்படி பார்த்துட்டே இருக்கான் காத்துன்னு இருக்கான் எப்போ என்ன சொல்ல போகிறான் இவன் அப்படின்னு ஏன்னா இதுகளோ கூத்தடிச்சுன்னு வருதுன்னுட்டு முன்னாடியே நியூஸ் வந்துருத்தோ இல்லையோ ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு ஆவலாக நின்றுட்டுருந்தான் லக்ஷ்மணன் அப்படி நிபீயமானஹா பார்க்கப்பட்ட சமீர புத்திரஹா வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் பரதாக்ரஜஸ்ய பாதாரவிந்த யுகலம் வவந்தே பரதனுடைய அக்ரஜகா பரதனுக்கு முன்னாடி பிறந்தவரான ராமனுடைய காலில் பாதாரவிந்த யுகலம் இரண்டு கால்களையும் வவந்தே நமஸ்காரம் செய்தார் எப்படி சூடாமணின் கரதலே கலையன்னு கரதலே தன்னுடைய கையில் சீதா கொடுத்த அந்த சூடாமணி சீதாவினுடைய அபிஞான பூதமா இருக்கிற அந்த தலையில வச்சுக்கிற அந்த சூடாமணியை கரத்தலே கையில் கலையன்னு கையில் வைத்து கொண்டு அப்படியே ராமன் எல்லாரும் பார்க்கற மாதிரி அப்படி அந்த கண் பார்வைக்கு தெரியற மாதிரி அந்த கையில அப்படி வச்சுட்டு இருந்தார் அந்த சூடாமணிய அதுவே போருமே நேர வந்து நான் பார்த்தேன் இல்ல இடுப்புல இருந்து எடுத்தேன் அதெல்லாம் இல்ல இங்க வந்து ராமன் எவ்வளவு ஆவலோட காத்துட்டு இருப்பான் ராமனை விட அதிகமாக லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு ஆஞ்சநேயர் எப்போ வரப்போறாருன்னு காத்துட்டு இருக்கார் அதுதான் அங்க லக்ஷ்மணனுக்கு இன்னும் பெரிய ஒரு ஆவல் ஜாஸ்தி லக்ஷ்மணனை தானே வந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போனார் ராமன் அண்ணாவோட கட்டளையை மீறி லக்ஷ்மணன் வந்து கிளம்பினான் அதனால அவனுக்கு இன்னமும் ஆவல் ஜாஸ்தியா இருக்கும் சீதை எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ரைட் ஹி ஃபீல்ஸ் மோர் கில்ட்டி அதனால அவரை இங்க வச்சார் முன்னாடி சௌமித்ரி நேத்திர யுகலேன நிபீயமானஹா சூடாமணிம் கரதலே கலையன்னு சமீர புத்திரஹா பரதாக்ரஜஸ்ய பாதாரவிந்த யுகலம் வவந்தே ராமனுடைய இரண்டு கால்களை பாதாரவிந்தம் அங்க பரதாக்ரஜஸ்யன்னு போடுறது வேணா அந்த பாதபூரணத்துக்குலாம் சொல்லலாம் ஆனா அந்த பரத அக்ரஜகா அண்ட் பாதாரவிந்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறச்சு அவர் எப்படி பரதன் வந்து ராமனுடைய பாதுகையை எடுத்துட்டு ராமனை தான் வந்து சேவிக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் வந்து சேவிக்கிறாருங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்றதுக்காக அது வேற ஒன்றும் இல்லை ஸோ பரதாக்ரஜஸ்ய ராமனுடைய பாத அரவிந்த தாமரை போன்ற கால்கள் உபமித்த சமாசம் இது உபமாங்க
லுப்தோபமா. ஓகே, ஸோ பாத கமலங்களை வவந்தே நமஸ்காரம் செய்தார். அக்லேஷ சம்பூத கத ஆகதாபியாம் விதீர்ண விஸ்தீர்ண மகார்ணவ அபி ஆனந்த சிந்தோ பிரித நாச சமக்ஷம் பிரிதனா சமக்ஷம் பிரிதனா சமக்ஷம் அக்ஷஸ்ய ஹந்தா நிதராம் மமஞ்ச. அக்ஷஸ்ய ஹந்தா ஆனந்த சிந்தோ நிதராம் மமஜ. இவர் வந்து பெரிய சமுத்திரம், அப்படியே ஒரு அனாயாசமா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அப்படி போயிட்டு வந்துட்டார். என்னமோ வந்து ஒரு வாய்க்கால தாண்டற மாதிரி தாண்டினார் ஆஞ்சநேயர். அந்த அப்பேற்பட்ட பெரிய சமுத்திரத்தை தாண்டினவராக இருந்த பொழுதிலும் இங்க வந்து ஆனந்தம்ங்கிற ஒரு சமுத்திரத்துல அப்படியே முழுகி போயிட்டாராம் ஆஞ்சநேயர். விரோதத்தை சொல்ற அக்லேஷ சம்பூத கதாகதாபியாம் விதீர்ண விஸ்தீர்ண மகார்ணவஹா அபி அக்ஷஸ்ய ஹந்தா. அவருடைய அச்சீவ்மெண்ட் அங்க அக்ஷகுமாரனையே கொன்னுட்டு வந்துட்டார். ராவண புத்திரனான அக்ஷகுமாரனை கொன்னுட்டு வந்தவர் அவர் ஆஞ்சநேயர். அக்லேஷ அனாயாசமாக சம்பூத ஏற்பட்ட கத ஆகத செல்வது வருவது, இங்கிருந்து போகிறதும் அனாயாசமா போனார், திரும்பி வர்றதும் ரொம்ப சுலபமா வந்துட்டார். அப்படி அந்த ஒரு செல்வது வருவது என்பதனால் விதீர்ண விஸ்தீர்ண மகார்ணவா, அது பெரிய சமுத்திரத்தை விஸ்தீர்ண மகார்ணவா பெருசா இருக்கக்கூடிய சமுத்திரத்தை விதீர்ணஹா தாண்டினவரான ஆஞ்சநேயர் தாண்டினவராக இருந்த பொழுதிலும் விதீர்ணஹா அபி ஆனந்த சிந்தௌ பிரிதனா சமக்ஷம் அந்த பிரிதனா சேனை வானர சேனைக்கு முன்னாடி ஆனந்த சிந்தௌ ஆனந்த சாகரத்துல நிதராம் மமஜ்ஜ நிதராம் அத்தியந்தம் மமஜ்ஜ மிகவும் முழுகி விட்டார். ஸோ இப்பேற்பட்ட அந்த அது எதுக்கு அந்த பிரதனா சமக்ஷம்னு போட்டார்னா எந்த ஒரு வயலாலையும் பண்ண முடியலையோ இல்லையோ நான் தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கர்வம்னு இல்லை, ஜஸ்ட் டு ஷோ என்னுடைய இந்த சேனைக்கு நடுவில் நான் தான் போய் பார்த்தேன், அங்கே அவளை பார்த்து இந்த சூடாமணியை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எல்லாரும் அவாவா அகம் பிரதிமிக்கா அகம் பிரதமிக்கான்னு சொன்னா கூட அச்சீவ்மெண்ட் இன்னும் இவர் ஒண்டி தானே பண்ணார். அதனால அந்த பிரதனா சமக்ஷம் என்டையர் ஆர்மி வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அந்த சேனைக்கு முன்னாடி வானர சேனைக்கு முன்னாடி இவர் ஆனந்த சிந்தம் அமைச்ச ஆனந்த சமுத்திரத்துல முழுகிட்டார். இந்த இடத்துல விரோதாபாச அலங்காரம், ஏன்னா விதீர்ண மகார்ணவா அபி சிந்தௌ மமஜ்ஜ அப்படிங்கிறதுனால விரோதாபாசம் இல்லை, சமுத்திரத்தை தாண்டினாலும் சமுத்திரத்துல முழுகிட்டார்னு இருக்கோ இல்லையோ, அதனால அங்க விரோதாபாசம் சம்பூதகதாகதாபியாம். இது வந்து அண்மை எப்படி வரும்னா அக்ஷஸ்ய ஹந்தா அக்ஷகுமாரனை கொன்றவரான ஆஞ்சநேயர் அக்லேஷ சம்பூத கதாகதாபியாம் அனாயாசமாக அதாவது கஷ்டமில்லாமல் ஏற்பட்ட செல்லுதல் வருதல் அதாவது போறது வருது அப்படிங்கிறதுனால விதீர்ண தாண்டின சோ விஸ்தீர்ண மகார்ணவா எவரால் இந்த பெரிய மகா சமுத்திரமானது விஸ்தீர்ணகா தாண்டப்பட்ட பொழுதிலும் பிரிதனா சமக்ஷம் வந்த வானரசேனைக்கு முன்னாடி ஆனந்த சிந்தோ ஆனந்தம் என்கிற ஒரு சமுத்திரத்தில் நிதராம் மமச்ச மிகவும் அவர் மூழ்கி போனார். எப்பொழுதும் வேண்டாம், நிதராம் அத்தியந்தம் அத்தியந்தம் சர்வதா இல்ல நிதராம்னா மிகவும் அக்லேஷ சம்பூத கதாகதாபியாம் விதீர்ண விஸ்தீர்ண மகார்ணவோபி ஆனந்த சிந்தௌ பிரதனா சமக்ஷம் அக்ஷஸ்ய ஹந்தா நிதராம் மமஜ்ஜ. நெக்ஸ்ட் ஆனீத சூடாமணி சந்நிதானா அவிப்ரமோதேன ரகு ரகுத்வஹேன தத்ர அனியுக்த பவன ஆத்ம ஜன்மா விஜ்ஞாபயாமாச கிருத பிரணாம. ராமன் ஆஞ்சநேயரை கேட்கிறார், கேட்ட உடனே ஆஞ்சநேயர்
கிருத பிரணாமகா நமஸ்காரம் பண்ணி சொல்றார். விஷயம் என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லணுமோ இல்லையோ. ஆனீத சூடாமணி சந்நிதானாது ஆவிஃப் பிரமோதேன, அந்த ஆனீத கொண்டு வரப்பட்ட சூடாமணி அதனுடைய சந்நிதானம் பக்கத்துல சாநித்தியம், அந்த சூடாமணியை பார்த்த மாத்திரத்துல ராமன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார். அது பக்கத்துல இருக்கிற காரணத்தினால சன்னிதானாத்துன்னு அந்த பஞ்சமி வந்து ஹேத்து பஞ்சமி, அதிலிருந்துன்னு இல்லை, அந்த சாமீப்ய காரணாத்து அந்த சூடாமணி பக்கத்துல இருக்கும் காரணத்தினால ஆவிஃப் பிரமோதேன ஆவிர்பாவம், பிரமோதகா சந்தோஷமானது ஆவிர்பாவம் ஆச்சு அவருக்கு அதை பார்த்த உடனேயே. ஸோ ஆவிப்பிரமோதேன ரகுத்வகேன, ஏற்பட்ட சந்தோஷத்தை கொண்ட ரகுத்வகேன, ரகுகுலத்தினுடைய ஒரு குலப்பிரதிஷ்டா ஆன ராமன் ரகுத்வகா, ரகுகுலத்தையே தாங்கக்கூடியவரான அந்த ராமன், ராமனினால் அனுயுக்தா கேட்கப்பட்டவரான பவனாத்ம ஜன்மா ஆஞ்சநேயர், கிருத பிரணாமகா நமஸ்காரத்தை செய்து விஜ்ஞாபயாமாச தெரிவித்தார். இங்க தத்ரன்னு இருக்கிறது வந்து அங்கு அந்த இடத்தில்னு எடுக்கிறத விட தத்ரங்கிறது தஸ்மின் விஷயே. ஸோ சீதா விஷயம், சீதாவை பத்தின விஷயத்துல அவர் வந்து கேள்வி கேட்டார் என்ன நடந்தது இல்லையா. ஸோ தத்ரன்னா அங்குங்கிறது நமக்கு இப்ப சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இங்க. அந்த விஷயம் சூடாமணிய கையில வச்சுருக்கார், சூடாமணிய பார்த்ததுல ஆவிப் பிரமோதேன ரகுத்வகேன, அதனால அவர் சந்தோஷம் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே அவர் அந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு கேள்வி கேட்டார். நீ போனியா, சீத்தைய பாத்தியா, அவ எப்படி இருக்கா, என்னமா இருக்கா, சௌக்கியமா இருக்காளா, எல்லாம் கேட்கணும் ரைட். அதனால சீத்தைய பார்த்த விஷயத்துல அனுயுக்தா கேள்வி கேட்கப்பட்டவரான பவனாத்ம ஜென்மா ஆஞ்சநேயர் நமஸ்கார பூர்வகமாக சொன்னார். லங்கா புற உபவனசீம் நீ அத ராஜபுத்திரீம் ஆலோகயம் நிஷிச்சரி கண பாத்தியமானாம் கேனாபி பாதக வசேன சுபர்ணலோகே பந்தீ கிருதாம் இவ புஜங்கம் புஜங்கம அடைச்சு வைக்கப்பட்ட காராகிரகத்துல அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு நாக கன்னிகை மாதிரி அவ இருக்கா, புஜங்கம ராஜகன்யா. பாம்பு ராஜகுமாரி எப்படி இருப்போளோ அந்த மாதிரி அவ அப்படியே சீரின்று இருக்கான்னு அர்த்தம். கோபத்தோட இருக்கா, அதே சமயத்துல அவ கிட்ட நெருங்க முடியலங்கிறது ஒண்ணு. எப்படி லங்காபுர உபவன சீம்னி அத ராஜபுத்திரியும் ஆலோகயம், அந்த ராஜபுத்திரியும் இவர் வந்து சொல்ற விதமே நன்னா தான் இருக்கு, அழகா இருக்கு. லங்காபுர உபவன சீம்னி, அந்த லங்காபுரி இருக்கு, லங்கையினுடைய உபவனம் கார்டன், அதனுடைய ஓரத்துல உட்காந்துட்டு இருக்க சீம்னி, இன்னும் உள்ள நுழையலன்னு அர்த்தம். நீ வந்து அந்த உபவனத்துக்குள்ள கூட நுழையல அவ, அதுக்கப்புறம் தானே லங்கைக்குள்ள நுழையிறது, அப்புறம் தானே ராவணனுடைய அந்தப்புறத்துல நுழையிறது, உனக்கு டவுட்டே வேண்டாங்கிற அந்த விஜ்ஞாபன சொல்ற முறையே அவர் ஆரம்பிக்கிறார். லங்காபுர உபவன், ஆமா பவித்ரத்துவத்தை சொல்லிடுறாரு அங்க, டவுட்டே வேண்டாம் உனக்கு. லங்காபுர உபவன சிம்னி, ஓரத்துல அந்த பார்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா யாரு, ராஜபுத்திரியும் ஆலோகயம். நான் பார்த்தேன் அவளை எப்படி நிஷாச்சரி கண பத்தியம் பாத்தியமானாம், இந்த சுத்தி இருக்கிற அந்த ராட்சச பெண்கள்லாம் அவளை வந்து போட்டு துன்புறுத்தின் இருக்கா, பாத்தியமானாம் அவ அந்த பெண்கள்னால ராட்சசிகள்னால துன்புறுத்தப்பட்டவளான அவளை ராஜபுத்திரியும் அகம் ஆலோகயம் எப்படி பார்த்தேன் அப்படின்னு அடுத்தது உபமா இது சொல்றார். ஓமை சொல்றாருங்க, கேனாபி ஏதோ ஒரு பாதக வசேன, ஏதோ ஒரு அநிர்வச்சனியமான இன்ன இனம் தெரியாத என்ன பாப்பம்னு தெரியல, ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்து பாபம் வசத்தினால சுபர்ண லோகே கருடனுடைய உலகத்துல ஒரு நாக கன்னிகைய வந்து பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தா எப்படி இருப்போளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜானகிய பார்த்தேன். கேனாபி பாதக வசேன, ஏதோ ஒரு பாப வசத்தினால் சுபர்ண லோகே, சுபர்ண கருடன், கருடனுடைய உலகத்துல பந்தீகிருதாம் அடைத்து வைக்கப்பட்ட
இதுல ஜெயில அடைச்சு வைக்கப்பட்ட புஜங்கம ராஜகன்யாம் நாகப்பெண்ணை போல் இளவரசியை போல் இருக்கும் ராஜபுத்திரியும் ஆலோகயம். சும்மா துன்புறுத்தின் இருக்கா, ஆனா அவகிட்ட நெருங்க முடியலங்கிறது இங்க அவர் தெரிவிக்கிறார் இங்க நமக்கு. அதுவும் அந்த கருடன் எப்பவும் சாப்பிட போறோங்கிறதுக்கு அதையும் காமிக்கிறார். எப்போ ஆனாலும் அவ அவனுடைய ஒரு ராவணனோட இதுல இருக்கா, எப்போ வந்து இது பண்ணிடுவான்னு தெரியாது, தன்னதாக ஆக்கின்ற இருக்கும் அவளன்னு தெரியாது. நீ வந்து சீக்கிரம் போகணும் பர். ஆமா, சோ இட் இஸ் பிட்வீன் த ப்ரே அண்ட் த ப்ரெடேட்டர். லங்கா புரோபவன சீம்யத ராஜபுத்ரீம் ஆலோகயம் நிஷிச்சரீ கணபாத்தியமானாம் கேனாபி பாதக வசேன சுபர்ணலோகே பந்தீ கிருதாமேவ புஜங்கம ராஜகன்யாம். இங்கே உபமா அலங்காரம் உண்டிதான் இருக்கு. உபமா எஸ் தேவியாக த்வதீய அன்வய கீர்த்தனேன தொன் முத்ரையாச்ச வெபனீய சோகம் வார்த்தாம் அபிஜ்ஞானமயீம் அயாச்சம் பிரஸ்தாது காமஹ பரிபூர்ண காமஹ. தேவியாக த்வதீய அன்வய கீர்த்தனேன, மேலே போய் முதல்ல உட்காந்துட்டு அவர் வந்து ராமனுடைய அன்வயத்தை சொல்றாரு. தசரதர்னு இருந்தார், தசரதருடைய புள்ள, அது எல்லாத்தையும் ஃபுல் கதையை அவர் சொல்றார், ராமனுடைய கதையை. அதுக்கப்புறம்தான் அவளுக்கு நம்பிக்கை வந்து அவ கீழே மொள்ளமா இறங்கி வந்து விஷயத்தை அவர் சொல்றார் ராமன், ஆஞ்சநேயர். அதை வந்து இங்க ரிலேட் பண்ற ராமன்ட்ட. ஸோ தேவியாக த்வதீய உன்னுடைய அன்வய ஆன்சிஸ்ட்ரி அதை கீர்த்தனேன, உன்னுடைய வம்சத்தை பத்தி பிரசம்சை பண்ணி அதனாலும், ரெண்டாவது த்வன் முத்ரையா உன்னுடைய அங்குலியக்கத்தினாலையும், தேவியாக சோகம் வியபனீய அவளுடைய சோகத்தை அகற்றி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அவளும் அங்கே தன்னுடைய பிராணனை போக்கடிக்கிறதுக்குன்னா ரெடியா இருந்தா, அவ சூசைடுக்குன்னா ரெடியா இருந்தா, அப்பன்னா இவர் ஆஞ்சநேயர் இதுதான் சரியான சமயம்னு இறங்கி வந்து அவர் சொல்றார் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த அங்குலியக்கத்தையும் கொடுத்து ராமனுடைய வம்சத்தையும் பத்தி சொல்லி தேவ்யாகா சீதையினுடைய சோகம் துக்கத்தை வெபனிய போக்கிவிட்டு அதை போக்கினத்தினால பரிபூர்ண காமகா. ஏன்னா வந்த வேலை முடிஞ்சிருத்துன்னு அவருக்கு, அதனால அவருடைய மனோரதம் ஆஞ்சநேயருடைய மனோரதமானது பூர்த்தி அடைந்து விட்டவராக பிரஸ்தாது காமகா பரிபூர்ண காமகாங்கிறதுனால பிரஸ்தாது காமகா கிளம்புறதுக்கு ரெடியானார் அவர். சோ கிளம்புவதற்கு ஆசைப்பட்டு கொண்ட நான் வார்த்தாம் அபிஜ்ஞானம் அபிஜ்ஞானமயம் வார்த்தாம் அயாச்சம், அவளிடத்துல சீதையினிடத்துல அபிஜ்ஞானமயம் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தாம் கதையை அயாச்சம் கேட்டேன். அடையாளமுங்கிறச்சு சீதையை பார்த்தேன்னு எப்படி தெரியும்? இப்போ அவளுடைய நகைகள் எல்லாமே எங்க பார்த்தாலும் கீழே செதறி இருந்தது, அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவா வந்து ராமன் வந்து ஒம்பொண்ணா இந்த வழியா தான் போயிருக்கணும்னு பார்த்துட்டு தானே அவர் அடையாளமா போனார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து எங்க இருந்தோ ஒரு சூடாமணியை எடுத்துன்னு வந்து சீதையை பார்த்தேன்னு சொன்னார்னா இதை நம்பிட்டு இவர் போக முடியுமா? தெரியாது இல்லையோ. அதனால அபிஜ்ஞானமயம் வார்த்தாம்னு வெறும் சூடாமணி பத்தாது, எல்லா இடத்துல இருந்தும் கிடைச்ச அந்த நகை மாதிரி இதையும் அசியூம் பண்ணிட்டா என்ன பண்றது? உனக்கும் சீதைக்கும் மற்றும் தெரிஞ்சா மாதிரி ஒரு கதையை எனக்கு சொல்லுபர். எதை சொன்னா ராமனுக்கு நம்பிக்கை வரும், நான் சீதையை கட்டாயம் பார்த்தேங்கிற நம்பிக்கை வருமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையோ இதையோ சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்கிறார். அதுதான் அபிஜ்ஞானமயம் வார்த்தாம் அடையாளமாக இருக்கக்கூடிய வார்த்தாம் கதையை அயாச்சம் கேட்டேன். அது என்ன கதையை சொன்னாங்கிறது அடுத்த ஸ்லோகம். இதுலலாம் அலங்காரம் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் ஸ்லோகங்கள் தான் அதெல்லாம். வித்யாதரனோட கதை இல்லையா? வித்யாதரன்ல ஜெயந்தன் அந்த வித்யாதரன் காக்காசுரன், அந்த ஜெயந்தனுக்கு என்னமோ காக்காசுரன் வித்யாதரன் படிக்கணும். படிங்க நெக்ஸ்ட். பிரம்மாஸ்திர வித்ரஸ்த ஜெயந்த கிருத்யாம் கதாம் அபிஜாபிய வனே பிரவருத்தாம் சிரம் ருதந்தியா ஜனகேந்திர புத்திரியா சூடாமணிஹி பிரேஷித ஏஷஹ துப்பியம். இந்த சூடாமணிய கொடுக்கறச்சே அவ முதல்ல கதை கேட்ட. சோ சூடாமணிய கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் இறங்கி கதையை கொடு அப்படின்னார். கதையை சொல்றாவ, என்ன கதை? பிரம்மாஸ்திர வித்ரஸ்த ஜயந்த கிருத்யாம் கதாம் அபிஜாபிய
வனே பிரவருத்தாம் கதாம் அபிஜாப்பிய. காட்டுல நீங்க ரெண்டு பேரும் மாத்திரம் இருக்கிறச்சே சித்திரகூட மலையில, அந்த காட்டுல நீங்க இருக்கிறச்சே தண்டகாரண்யத்துல, பிரம்மாஸ்திர வித்ரஸ்திர, இவர் வந்து ராமன் அங்க சைட்ல இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அஸ்திரமா போடுவார் அந்த ஜெயந்தன், அது வந்து வீண் போக கூடாதுங்கிறதுனால வெறும் ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துட்டு விட்டுடுமா. அதனால அந்த காக்காய்க்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கண்ணு அப்படின்னு ஏகாட்சி. சிரஞ்சீவின்னு ஒரு டைட்டில் இருக்கு, அதனால சிரஞ்சீவின்னு ஒண்ணு இது, அண்ட் ஒரு கண்ணு தான் உண்டுன்னு பேரு காக்காக்கு. இந்த கதையை வச்சுட்டு தான் ஸோ பிரம்மாஸ்திர வித்ரஸ்த ஜெயந்தா, பிரம்மாஸ்திரத்தினால் வித்ரஸ்த பயமடைந்த ஆர் பயமுறுத்தப்பட்ட ஜெயந்தனுடைய கதை, ஜெயந்தனுடைய செயல் கிருத்தியம். அந்த என்ன செயல்னா, ஆக்சுவலி ராமன் வந்து அசப்பில் அவ இவ சாரி மடியில் படுத்துட்டு இருப்பார், ராமன் வந்து சீதையனுடைய மடியில் படுத்துட்டு இருக்கிறச்சு இந்த ஜெயந்தன் வந்து அவளுடைய மார்பில் வந்து கொத்துவ, ஒரு காக்காயினுடைய ஒரு வேஷத்தை எடுத்துட்டு மார்பை வந்து கொத்துவ. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ருதிரம் இவரை எழுப்பிடும் ராமனை. ஓஎம் நம்பர் 35 சாது தீர்க்கம் நிஸ்வசிய நிச்சித்ய புரா கலு சித்திரகூட தடவனே தருணத்தர தரு ரமணீயதயா மந்தீபவது நந்தவன நந்தன வைபவே மம பயோதர பரிசரே கரதர நகர அக்ர விரச்சித விதாரணம் தாரா தர நாமானம் காக்கம் ரகுபதி ஹி வியலோகயது. தாராதரம் ஒரு பேர் கொண்ட அந்த காக்கா அப்படின்னு சொல்றாங்க, அது ஆக்சுவலி ஜெயந்தன் தான் அது. அதனாலதான் அந்த காக்குத்தேன விதித்த பூர்வம் அபிஜானம் கிமபி தீயதாம்னு ஆஞ்சநேயர் கேக்கிறச்சு இவ வந்து பெருமூச்சு விட்டுட்டு அந்த கதையை சொல்றான். குஷரூப குஷேஷயாசன அஸ்திரம் விஜஹோ வாசவ வாய வாசவி வாயசே, வாசவி இந்திரனுடைய பிள்ளையான அந்த வாயசே காக்காவினிடத்தில் இவர் வந்து ராமன் அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டாருன்னு இருக்கு. அதுதான் இங்க வந்து திருப்பி சொல்றார். சோ பிரம்மாஸ்திர வித்ரஸ்த ஜெயந்த கிருத்தியாம், பிரம்மாஸ்திரத்தினால வித்ரஸ்த பீதன் பயந்தவனான ஜெயந்தனுடைய செயல், அந்த செயல் கூர்ந்த அந்த கதையை. சி என்டயர் சேனை அங்க இருக்கு, சேனைக்கு முன்னாடி சொல்லணுங்கிறச்சு அந்த எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு ராமனுக்கும் இது வந்து சீததாங்கிற அளவுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லலாமோ அப்படி எடுத்து சொல்றாருங்க. அந்த ஜெயந்த கிருத்தியாம் ஜெயந்தனுடைய செயல் கொண்ட வனே பிரவருத்தாம் காட்டில் நடந்த கதாம் கதையை அபிஜாப்பிய தெரிவித்து அதை அபிஜானமாக கூறிவிட்டு அபிஜாப்பிய சிரம் ருதந்தியா ஜனகேந்திர புத்திரியா, வெகு நேரம் அவ அழுதா. அந்த ஏன்னா பூர்வ அனுபூதத்தை நம்ம வந்து திருப்பியும் ஸ்மரணம் பண்றச்சே, அதை ஞாபகப்படுத்திக்கிறச்சே, அது ஃப்ரெஷ்ஷா நமக்கு வந்து திருப்பியும் அது கண்ணீர் வரும். அதுக்காக சிரம் ருதந்தியா, இப்ப எப்படியெல்லாம் நான் இருந்தேன் ராமனோட, ராமன் எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணார் இங்க. ஏ அதுல வந்து அந்த சிரம் ருதந்தியா வந்து பெரிய ரொம்ப அர்த்த கர்ப்பிதம். அதுல யோசிச்சோம்னா ஏன் அவ அழணும், ஏன் ரொம்ப நேரம் அழுதா அப்படிங்கறத போடுறாருன்னா, வெறும்னா அன்னைக்கு நடந்த கதை அன்னைக்கு ராமன் ப்ரொடெக்ட் பண்ணா அதெல்லாம் மொத்தம் இல்லை, இன் கம்பேரிசன் டு தி சிச்சுவேஷன் தட் ஷி இஸ் இன் டுடே, இன்னைக்கு வந்து இவளுக்கு ஒரு அடைக்கலம்னு ஒருத்தருட்டையுமே போய் அவளால இருக்க முடியலையேன்னு நினைச்சுட்டு அவளுக்கு தன்னுடைய ஒரு இது வேற. ராமாயணத்துல இருந்து சொல்வாரு என்ன, இயம் ஹிசா யத்கிருதே ராமஹா சதுர்பி பரிதப்யதே ஸ்திரீ பிரணஷ்டா இருக்கட்டும், இங்க இவ அழுததுனுடைய ஒரு எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் தட் தானே. ஏன்னா அடைக்கலம் அடைஞ்சா அவ ராமன் இடத்துல பத்னி அவ ஷோகேனங்கிறச்சே, தான் வந்து அவரை விட்டு இங்க பிரிஞ்சு போயிட்டோமேங்கிற அந்த விரகத்தினால ஒரு சோகம். மன்மத அவஸ்தை பிரியந்தான், என்னதான் இருந்தாலும் ராமன் வந்து இவளுக்கு ரொம்ப பிரியமானவன், எல்லா விதத்திலையும் அவன் நினைச்சுட்டு அவளுக்கும் அந்த சோகம் இருந்ததுங்கிறது பெரிய ராமனுடைய விரகத்தை மாத்திரம் சொல்றான்.
சீதையினுடைய விரகத்தை வந்து பெருசா சொல்லல. இங்க இந்த சிரம் மிருதந்தியாங்கிறதுல நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கணும். அது வெகு நேரம் அழுது கொண்டிருந்த ஜனகேந்திர புத்திரியா ஜனகர்னுடைய மகளான அந்த சீதையினால் ஏஷா சூடாமணிஹி இந்த சிரோரத்னம் இதுவானது, அந்த நெத்திச்சுட்டி இல்லையா, அதுதான் சூடாமணி, தலையில் போட்டுக்கக்கூடிய அந்த ரத்னமானது துப்பியம் பிரேஷிதா உனக்கு அனுப்பப்பட்டது நீ பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ ஒன்று வாக்ரூபம் அபிஞ்ஞானம், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பொருள். ஒன்று அந்த பிரம்மாஸ்திரம் அந்த கதையை சொல்றதுங்கிறது வாக்கு, இன்னொன்று ஃபிசிக்கலா அவர் வந்து அந்த ஆபரணமும் அபிஞ்ஞானமும் கொடுத்தார் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்றதுனால பிரம்மாஸ்திர வித்ரஸ்த ஜெயந்த கிருத்தியாம் கதாமபிஜாப்பிய வனே பிரவருத்தாம் சிரம் ருதந்தியா ஜனகேந்திர புத்திரியா சூடாமணிஹி பிரேஷித ஏஷ துப்பியம். மேல கிம் பகுனா, கிம் பகுனா தேவ தத்யாஹ பிரதிஷ்டா சூன் அசூன் ஆஷௌக ஆஷைகான் ஆஷைக பாலிதான் ஆஷைக பாலிதான் முத்ரே முத்ரயித்வா பிரபன்னஹ அஹம் தவ அபிஜ்ஞான முத்ரயா இதி ஸ்ரீ விதர்பராஜ விரச்சிதே சம்பூராமாயணே சுந்தரகாண்டஹ சமாப்தஹ. சோ தேவ கிம் பகுனா, மேலும் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஹே தேவ, ராமன்ட பாக்குறார் பிரதிஷ்டாசூனு அசூனு ஆசைக பாலிதானு அசூனு, அவளுடைய உசுரை நான் வந்து அப்படியே ஒரு ஒரு முத்திரை போட்டு சீல் பண்ணி உக்காத்தி வச்சிருக்கேன், உன்னுடைய முத்திரையை வச்சுண்டுங்கிறார். தவ அபிஜான முத்ரையா அகம் முத்ரயித்வா பிரபன்னஹா, எல்லா எந்த விஷயத்தையுமே எங்கி இதை விட்டு வெளியில கிளம்ப கூடாதுங்கிறதுக்காக இந்த அரக்க வச்சு சீல் பண்ணிடுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி இன்னொன்று இந்த சீல் எல்லாம் வந்து அவாவா அந்த முத்திரை மோதிரம்னு போட்டு இருக்கிறதே அதை வச்சுட்டு சீல் பண்றதுக்காக தான். ஸோ இவருடைய ராமனுடைய அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவளுடைய உயிரை வந்து அவ சரீரத்திலிருந்து வெளில கிளம்புறதுக்குன்னு ஆசைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கான், அது கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான், அந்த உயிரை வந்து கிளம்பாதேன்னு சொல்லி உள்ளே வச்சு சீல் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேங்கிற தஸ்யாக என்ன கடைசியில சொல்ற அழகா ஸ்லோகம், தஸ்யாக அசுவனு அவளுடைய உயிர்களை அந்த பிராணனு, அந்த பிராணனுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ், எப்படி ஒண்ணு பிரதிஷ்டா அசுவனு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு, பிரஸ்தாத்தும் இச்சூனு பிரதிஷ்டாசூனு வெளி கிளம்புவதற்கு ரெடியா தாங்கின் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் அது. மேலும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குன்னா ஏன் கிளம்பல இன்னும், ஆசை கபாலிதானு நீ வந்துருவ நீ வந்துருவ நீ அவள ஐஷன் போயிடுவேங்கிற அந்த ஒரு ஆசையினால மாத்திரம் அப்படியே பாலிதானு அப்படியே காப்பாத்தின் இருக்கா, அவ உள்ள வச்சுட்டு இருக்கான் தன்னுடைய இதை. ஸோ ஆஷாவினால் மாத்திரம் பாலிதானு காப்பாற்றப்படுகின்ற அசூனு பிராணங்களை தவ அபிஜான முத்ரையா உன்னுடைய அடையாள மோதிரத்தினால் முத்ரைத்வா அவளே ஸ்டாம்ப் குத்திட்டேனா பண்ணிட்டோ என்ன பிரபன்னஹா அஹம் நான் கிளம்பிட்டேன், பிரபன்னஹான்னு இங்க வந்து பிராப்தா ஆகதா அஸ்மி அபிஜான முத்ரையா, அந்த இடத்துல வந்து அபிஜான முத்ரையா அது வந்து ரூபகாலங்காரம் அப்படிங்கிற. ஸோ முத்ராங்கிறத வந்து எய்தர் அந்த சீல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், அதை வச்சுண்டு பண்றதுன்னா ஆக்சுவலி இது ரூபகமா எனக்கு தெரியல, ஸ்லேஷம் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒன்று வந்து அபிஜான முத்ராங்கிறது அந்த சிக்னெட் ரிங், அந்த சிக்னெட் ரிங்கை வச்சுட்டு தானே சீலுங்கிறதே பண்ணுவான், இது மோர் ஆஃப் அ லக்ஷணான்னு எடுத்துக்கலாம், முத்ரைத்வாங்கிறச்சே நான் வந்து தடுத்துன்னு சொல்லணும் அந்த முத்ரை சொல்றச்சே, அது நீங்க ரெண்டு தனித்தனி வேர்டா எடுத்துக்கணும், அபிஜானம் வேற முத்ராங்கிறது ஒரு தனியா எடுத்துட்டு, அபிஜானம்னா அது வந்து ரிமம்பரன்ஸ், அபிஞான முத்ரையா அபிஞானம் ஏவ முத்ரா அத்ர
அப்படின்னு. ஸோ அந்த அபிஜ்ஞான முத்ராங்கிறத மோதிரம்னு எடுத்துக்காத, அபிஜ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு அங்குலி இயக்கம், அங்குலி இயக்கம் ஏவ முத்ரா, அதுதான் இங்க மோதிரம் அந்த சீல். அப்போ உங்களுக்கு ரூபகம் ஒட்டி வரும். அதனால் முத்ரையித்வா அப்படிங்கறச்சே முத்ர சின்னம் பண்ணிட்டுங்கிறது வந்து லிட்ரல் மீனிங். அது வந்து லட்சணையா உங்களுக்கு வந்து நிருத்திய, அவளுடைய பிராணங்களை தடுத்துங்கிற அர்த்தத்துல அதாவது வந்து சிஷ்ட ரூபகம்னு சொல்லிருக்க. சோ ஸ்லேஷ ரூபமா தான் இருக்கு, கரெக்ட் தான். எனக்கு ஒண்ணே ஒன்னும் புரியல, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த அபிஜ்ஞானம் மோதரத்துக்கு வந்து ஏற்கனவே அந்த முத்திரையா இருக்கிற குவாலிட்டி இருக்கே, அது ஆரோபம் பண்ண தேவையே இல்லையே. அதனால்தான் எனக்கு அந்த ஆரோபம் ஒட்டி வரலங்கிறேன். சோ எனக்கு ஆரோபம் எங்க வரும்னு கேட்டாக்கா ரிமெம்பரன்ஸ்ல வரும். சி, அதை ஏன் மாமா எப்படி அதை பிரிச்சுக்கிறாருன்னா, சி அபிஜானம்ங்கிறத வந்து அங்குலி இயக்கம்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அபிஜானம்ங்கிறது ஸ்மாரகம்னு அர்த்தத்தில் எடுத்துக்கணும், இன்ஸ்டெட் ஆஃப் அங்குலி இயக்கம். ஸோ அபிஜானம் ஸ்மாரகம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னா ஸ்மாரகம் ஏவ முத்ரா அத்ர, அப்போ உங்களுக்கு ரூபகம் ஒட்டி வரும், அது ஸ்லேஷ ரூபகமா எடுத்துக்கணும். ஸோ அபிஜானம் இஸ் ஈக்குவல் டு அங்குலி இயக்கம் ஆர் அபிஜானம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாரகம், ரெண்டு அர்த்தத்துலையும் எடுத்துட்டோம்னா அப்போ ஸ்லேஷ வந்துடுறது. அந்த அபிஜானம் ஏவ முத்ரா, எதை வேணாலும் முத்ரையா எடுத்துக்கலாம், தனியா யூ கேன் ஹாவ் அ சீல். இல்லை இந்த சில பழங்காலத்து ராஜாக்கள்லாம் சைடில் வந்து ஒரு பெரிய சீல் பாக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பா, ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கும் அந்த சீலுங்கிறது, அதுக்கும் முத்ரான்னு பேர். மோதிரத்தை தான் முத்திரையாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, மோதிரமே இங்கே முத்திரையாக உபயோகப்படுத்தப்படுகிறது, அது ஒரு அர்த்தம். அப்போ அப்படி எடுத்துட்டோம்னா உனக்கு வெறும் ரூபகம் தான் இருக்கும், அபிஜானம்ங்கிறத ஸ்மாரகம்னு எடுத்துட்டோம்னா ஸ்லிஷ்ட ரூபகம். அது வந்து நீங்க வந்து அதை மோதிரம்னு எடுத்துட்டேன்னா அந்த ரெண்டாவது ஒரு முத்திரை துவாங்கிறதுக்கு அதோட எம்பசிஸ் வராது. கண்டிப்பா வரும். ஏன் என்ன ரெண்டுமே உங்களுக்கு இல்ல இல்ல ரெண்டு அர்த்தமும் எடுத்துண்டாகணுங்கிறேன். ரெண்டுமே எடுத்துட்டாகணும், பட் அந்த ரெண்டாவது அர்த்தம் வந்து அது அபிஞான முத்திரையா முத்திரைத்துவான்னு அந்த முத்திரைத்துவா வந்து அது எம்பசிஸ் பண்றது அது அபிஞானத்தை. ஆமா, முத்திரைத்துவாங்கிறதுக்காக தான் நிருத்தியன்னு சொல்றோம் அதை லட்சணையா. தேவ தஸ்யாஹ பிரதிஷ்டாசூனு அசூனு ஆசைக பாலிதானு முத்ரயித்வா பிரபன்னோகம் தவா அபிஜான முத்ரையா. இதோட வந்து போஜன் பண்ண செக்ஷன் சுந்தரகாண்டம் வரைக்கும் தான் வந்து போஜராஜா எழுதினது, அதுக்கு மேல வந்து யுத்தகாண்டம் எழுதினது லக்ஷ்மண சூரியன் மட்டும் மல்லிநாதனுடைய புள்ள எழுதினது. ஸோ இதோட சுந்தரகாண்டம் முடிஞ்சிருது. லக்ஷ்மீம் தனோத்து நிதராம் இதரான் அபேக்ஷம் ஆங்கிரித்வயம் நிகமசாக்கி சிகாப்பிரபாலம் ஹைரம்பம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் விக்னாத்ரிபேத சததார துரந்தரம் நக.